சிவகாசி பட்டாசு ஆலைகளில் நேர கட்டுப்பாடு கொரோனா பரவல் உள்ளிட்ட காரணங்களால் 50% மட்டுமே உற்பத்தி நடைபெறுவதாக பட்டாசு ஆலை உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் 90% பட்டாசு தேவையை பூர்த்தி செய்யும் மாவட்டமான சிவகாசியில் சுமார் 1100 பட்டாசு ஆலைகளில் 3 லட்சம் தொழிலாளர்கள் நேரடியாகவும் 2 லட்சம் பேர் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பை பெற்று வருகின்றனர். லட்சக்கணக்கானோருக்கு வேலைவாய்ப்பையும் 1000 கோடி வர்த்தகமும் நடைபெறும் சிவகாசியின் பிரதான தொழிலான பட்டாசு உற்பத்தி பல்வேறு நெருக்கடியால் கேள்விக்குறியாகி வருகிறது. இந்நிலையில் தீபாவளி அன்று பட்டாசு வெடிக்க பல்வேறு வெளிமாநிலங்களில் தடை விதிக்கப்பட்டு வருவது, பட்டாசு வெடிக்க நேர கட்டுப்பாடு, கொரோனா பாதிப்பு போன்ற காரணங்களால் கடந்த 3 ஆண்டுகளாக பட்டாசு உற்பத்தி படிப்படியாக குறைந்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் பட்டாசு உற்பத்தியாளர்கள். வாரத்தில் 3 நாளைக்கு வேலை இருக்கு, 3 நாளைக்கு வேலை இல்லை. முந்தையெல்லாம் வேலை பார்த்தா கொஞ்சம் 1000-1500 வாங்குவோம். இந்த வட்டம் 700-200 தான் வாங்குறோம். வேலை அதிகமாக கொடுக்கணும். லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பை தரும் பட்டாசு தொழில் பல்வேறு சிக்கலை சந்தித்து வரும் நிலையில் அதனை முறைப்படுத்தி பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சிவகாசி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதியுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு.